சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகெங்கிலும் உள்ள எட்லின்ஸ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பளித்த எட்லின்ஸ் டிவிக்கு நன்றி. இப்போ நம்ம ஜோதிடத்துல நவகிரகங்களுடைய பங்கு என்னன்னு பார்க்க போறோம். அடுத்து புதன் கிரகத்தை பத்தி பார்க்கலாம். ஒரு ஜாதகத்துல புதன் நல்லா இருந்தாதான் புத்தி நல்லா இருக்கும். புதனை தான் வந்து புத்திகாரகன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்தி நல்லா இருந்தாதான் உங்களால எந்த விஷயத்தையுமே செயல்படுத்த முடியும். குறிப்பா வியாபாரங்களுக்கு புத்தி இருந்தாதான் உங்களுடைய யுக்தியை நீங்க கையாள முடியும். இந்த யுக்தியை கையாளுறதுக்கு புதனுடைய பலன் ரொம்ப முக்கியம். பொதுவாக ஜோதிடத்தில் வந்து புதன் வந்து பலவீனமான கிரகம் தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே புதன் தான் ரொம்ப பலமான கிரகம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்கவங்களால மட்டும்தான் மடக்கி பேசுறது, அதே மாதிரி அடுத்தவங்களை பேச விடாமல் பதில் சொல்ல விட முடியாமல் கேள்வி கேட்டு அவங்கள ஆஃப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி புதன் நல்லா இருக்கிறவங்களால மட்டும்தான் அடுத்தவங்களை வந்து பேச்சியை சமாளிக்க முடியும். பேச்சு திறன் நல்லா இருக்கணும்னா ஒரு ஜாதகங்களில் புதன் நல்லா இருக்கணும். பிறந்த கால ஜாதகங்களில் வந்து புதன் வந்து லக்னத்தில் இருக்கிறது ரொம்பவே சிறப்பு. அது மாதிரி 1-4-7-10 புதன் இருந்தால் மிகவுமே சிறப்பு. பொதுவாகவே புதன் தான் வியாபார நோக்கத்தோட செயல்படக்கூடிய ஒரு கிரகம். மிதுன ராசி மிதுன லக்னம், கன்னி ராசி கன்னி லக்னம், இதுல பிறந்தவங்க தான் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர்களா இருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதன் தான் புத்திகாரகன்னு சொல்றோம். அந்த புதனுடைய ராசி லக்னங்களை பிறந்தவங்களுக்கு தான் வியாபார யுக்தி தெரியும். வியாபாரத்தை எப்படி வந்து கையாளணும், வியாபார யுக்தி எப்படி கையாளணும்ன்றவுடைய நேக்கு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்தவங்களுக்கு புரியாம பேசுறது, அதாவது ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் வச்சு பேசுறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா புதன் தான். குறிப்பா வந்து அடுத்தவங்களை குழப்பறது புதன் தான். குறிப்பா இதுல வந்து மிதுன ராசி மிதுன லக்னம் பொறுத்தவங்களுக்கு தான் அதிகமான குழப்பங்கள் அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு அவ்வளோ யோசிப்பாங்க, அதை யோசிச்சு குழம்பி அதுக்கப்புறம் கடைசியில ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அடுத்தவங்க அதை வேலையை செஞ்சுட்டு போயிடுவாங்க. புதன் இந்த புதனுக்கு புத்திசாலித்தனம் இருந்தா கூட இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துக்கு புதன் வந்து ரொம்பவே குழப்பத்தை தான் கொடுக்குது. சுயஜாதகங்கள புதன் பலமா இருந்தாதான் ஒரு ஆடிட்டராக வரத்துக்கோ, இல்லை பேங்க் மேனேஜராக வரத்துக்கோ, இல்லை பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட்டாக இருக்கிறதுக்கோ வந்து இந்த புதன் ரொம்பவே பலமாக இருக்கணும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் புதன் பலமாக இருந்தால் கடவுளுடைய அனுகிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதன் பார்த்தீங்கன்னா 8 கிரகத்தையும் வெல்லக்கூடிய சக்தி ஒரு புதனுக்கு உண்டு. ஆனால் ஒரு புதனை வந்து 8 கிரகங்களால் சேர்ந்தாலும் வெல்ல முடியாது. ஒரு புதன் வந்து ஒரு 10 ராகுவுக்கு சமம். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி மிதுன ராசி மிதுன லக்னங்கள் பிறந்தவங்களுக்கும் புதன் பலமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த புதன் வந்து 8 கிரகத்தையும் ஜெயிக்கக்கூடிய பவர் இந்த புதனுக்கு தான் இருக்கு. நீங்க நிறைய ஜாதகங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, யார் இந்த மாதிரி புத்திசாலித்தனமா பேசுறது, பெரிய பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக வெளியில் வருது, அடுத்தவங்களை வந்து மாட்டி விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது எல்லாமே புதனுடைய பலம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி வேலைகளை தான் செய்வாங்க. அதனால ஒரு ஜாதகத்தில் புதன் பலமாக இருக்குது அப்படின்னா அந்த புதன் வந்து ஒரு 10 ராகுவுக்கு சமம். எந்த விஷயத்தையும் உடனே டக்குன்னு ஒரு அடுத்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புதன் தான். அதே மாதிரி ஒரு விஷயத்தில் குழம்புறது இந்த புதன் தான். அதனால் பொதுவாக ஒரு ஜாதகங்களில் புதன் பலமாக இருந்தால் மட்டுமே தான் எந்த விஷயத்தையுமே ஈஸியாக நம்ம பண்ண முடியும். பொதுவாக சூரியனோட புதன் சேர்ந்தால் புதாதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. சூரியனோட கூடவே இருக்கக்கூடிய கிரகமே இந்த புதன் தான். அதனால தான் புதனை வந்து புத்திகாரகன் சொல்கிறோம். இந்த சூரியன் புதனும் லக்னத்திலேயோ இல்லை 4-7-10 அதாவது லக்னத்துக்கு 1-4-7-10 இந்த புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் புதாதித்ய யோகம் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி பத்ரயோகம் சொல்லுவாங்க. பஞ்சமகா புருஷ யோகங்கள பத்ரயோகம் அப்படின்னு சொல்றது இந்த புதனுக்கு தான். இந்த பத்ரயோகம் நல்லா இருக்கிறவங்க தான் நிறைய வாகனங்கள், இந்த நிலம் வாங்கி விற்கிறவங்க, பத்திரம் சம்பந்தப்பட்ட அலுவலகங்கள் இருக்கிறவங்க, அது மாதிரி ஒரு பாடல் ஆசிரியர்கள், எழுத்தாளர்கள், அது மாதிரி மியூசிக் துறையில் இருக்கிறவங்க, பாடுறவங்க, பிறந்த கால ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்கிறவங்க தான் இந்த துறைகளில் மிகப்பெரிய ஒரு சிறப்பாக வர முடியும். புதன் நல்லா இருக்கிறவங்க தான் ஸ்கிரிப்ட் நல்லா எழுதுவாங்க. அதே மாதிரி டைரக்ஷன் துறைக்கு புதன் ரொம்பவே முக்கியம். இப்போ ஒரு சினிமா எடுக்கிறாங்கன்னா அந்த சினிமாவுக்கு டைரக்டர் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கதையை வந்து ஒரு படிப்படியாக அடுத்தடுத்த ஸ்டெப் எப்படி கொண்டு போகிறதுக்கு புதன் ரொம்பவே முக்கியம். அதுக்கு புத்தி நல்லா இருந்தால் மட்டும்தான் அதை செயல்பட முடியும். இந்த புத்தி நல்லா இருக்கணும்னா பிறந்த கால ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்கணும். புதன் நல்லா இருந்தால் தான் கலைத்துறை சம்பந்தமான எந்த விஷயங்களையும் நம்ம செய்ய முடியும். புதனுக்கு ஒரு தொழில் சொல்ல முடியாது, புதனுக்கு வந்து பல தொழில் இருக்குது. ஒரு 4-5 பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஒருத்தங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த காலத்து ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் மட்டுமே தான் அந்த பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதும் 4-5 பிஸ்னஸை ஒரே சமயத்தில் பார்த்துக்கிறது அவங்களால மட்டுமே தான் முடியும். பேச்சு தொழிலாக இருக்கக்கூடிய தொழில்கள், அதாவது வக்கீல், ஜோதிடர், அது மாதிரி சொற்பொழிவாளர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், இவங்க எல்லாருக்குமே புதன் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு தடை இல்லாமல் பேச முடியும். ஒரு பிறந்த கால ஜாதகத்தில் புதன் வந்து ரொம்ப பலமாகவும் இருக்கக்கூடாது, அதேமாதிரி ரொம்ப பலவீனமாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப பலமாக இருந்துச்சுன்னா அதிமேதாவின்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்க தேவையில்லாத சில விஷயங்களை யோசித்து பயப்படுறதும் இந்த புதன் தான். அதே மாதிரி ரொம்ப
நிதானமா செயல்படக்கூடியது இந்த புதன் தான். புதன் நீச்சமா இருக்கக்கூடிய ஜாதகங்களை எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களால எந்த விஷயத்தையும் ஒரு கண்டினியூட்டியா செய்ய முடியாது. ஒரு விஷயத்த ஆரம்பிச்சாங்கன்னா அடிக்கடி தடை வருது அப்படின்னா புதன் பலவீனமா இருந்தாதான் அவங்களால எந்த விஷயத்தையும் முழுமையா பண்ண முடியாது. அதனால பிறந்ததுக்கால ஜாதகத்துல புதன் நல்லா இருக்கணும். ஒரு ஜாதகத்துல இந்த புதன் தசை வந்து 17 வருஷம், ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு ஒரு தசாபக்தி வருஷம்ன்ற மாதிரி புதனுடைய தசை வந்து 17 வருஷம். பிறந்த கால ஜாதகத்துல இந்த லக்னத்துக்கு 1, 4, 7 பத்துல புதன் ஆட்சி உச்சம் பெற்று தசாபக்தி நடத்துறவங்க இவங்க ஜாதகத்துல எடுத்து பாத்தீங்கன்னா இவங்க தான் ட்ரஸ்ட் வச்சு நடத்துறது, ஸ்கூலு காலேஜஸ் எல்லாம் கட்டி அது மூலியமா பணம் சம்பாதிக்கிறது, அதே மாதிரி ஒரு லாயரா வக்கீலா போறதுக்கு இவங்களுக்கு எல்லாமே இந்த புதன் நல்லா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி துறையில மிகப்பெரிய ஒரு சிறந்து விளங்க முடியும். புதன் நல்லா இருந்தாதான் உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லாம இருக்கும். புதன் நல்லா இல்லாதவங்களுக்கு தான் நரம்பு பிரச்சனைகள் வரும். அதாவது புதன் வந்து பகைகர்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுகளோட சேர்றது, அதே மாதிரி செவ்வாயோட சேர்றது, அதே மாதிரி நீச்சம் பெற்று இருக்கிறது, தனி கூட இருக்கிறது, இவங்களுக்கு தான் இந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வருது. மறைந்த புதன் நிறைந்த தனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மறைந்த புதன் நிறைந்த அறிவுன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக லக்னங்களை புதன் இருக்கிறவங்கள விட இந்த லக்னத்துக்கு 6, 8, 12 புதன் இருக்கிறவங்க தான் மிகப்பெரிய ஒரு அறிவாளிகளாக இருக்கிறாங்க. அப்போ இந்த லக்னத்துக்கு 4, 7 பத்தில் புதன் இருந்தால் பலன் இல்லையா அப்படின்னு கேட்டால் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் மறைஞ்சிருந்தால் பலன் கிடையாது. ஆனால் புதனுக்கு மட்டும் இந்த ஆட்சி உச்சம் பெறாமல் இருந்தாலுமே லக்னத்துக்கு 6, 8, 12 இருந்தாலுமே புதன் மிகப்பெரிய சிறப்பாக வேலை செய்யும். அதனால தான் மற்ற கிரகங்களோட புதன் வந்து 8 கிரகத்தையும் ஜெயிப்பா. மற்ற கிரகங்கள் 6, 8, 12 மறைஞ்சது சிறப்பு கிடையாது. ஆனால் புதன் 6, 8, 12 மறைஞ்சாலும் அது சிறப்பு. புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும், மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களும், கன்னியா ராசி கன்னிய லக்னத்தில் பிறந்தவங்களும், புதன் லக்னத்தில் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கிறவங்களும், 1, 4, 7, 10 புதன் இருக்கிறவங்களும் புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்களா இருக்காங்க. பொதுவாக இந்த புதனுடைய திசை யாருக்கெல்லாம் வேலை செய்யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க, கடகராசி கடக லக்னங்களில் பிறந்தவங்க, விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க, தனுசு ராசி தனுசு லக்னங்களில் பிறந்தவங்க, மீன ராசி மீன லக்னங்களில் பிறந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் புதன் தசை மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரது கிடையாது. அதே மாதிரி இவங்களுக்கெல்லாம் புதன் பலவீனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இவங்களுக்கெல்லாம் புதன் பலவீனமாக இருந்தால் அந்த தசாபுக்தி மிகப்பெரிய ஒரு யோகத்தை கண்டிப்பாக தராமல் போகிறதில்லை. பொதுவாக இந்த புதன் தசாபுக்தி நடக்கிறவங்களுடைய ஜாதகங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா கடன் இல்லாமல் நோய் இல்லாமல் வழக்கு இல்லாமல் அந்த தசை முடியறதில்லை. நீங்கள் உலகத்தில் எத்தனை கோடி பேர் இருந்தாலுமே அத்தனை கோடி பேருக்கு இந்த புதனுடைய தசாபுக்தி வரும்போது நோய் கடன் வழக்கு இந்த மூணையும் சந்திக்காம அந்த தசாபுக்தி அவங்களுக்கு முடியறது கிடையாது. அதே மாதிரி புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து மருத்துவ ஜோதிடத்துல புதனுடைய பங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், அது மாதிரி அரிப்பு சோரியாசிஸ் வருது, அதே மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இந்த மாதிரி விஷயங்களுக்கு புதன் ரொம்பவே முக்கியம். இந்த புதன் வந்து ராகு கேது கூட சேரும் போது இந்த சொறி அலர்ஜி அப்புறம் ஸ்கின் டிசீஸ் வருது, அப்புறம் கெமிக்கல் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள், அதாவது நீங்கள் க்ரீம் யூஸ் பண்ணி இல்லாட்டி வேற ஏதாவது உங்களுடைய ஃபுட்டு சம்பந்தமாக உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி வருது அப்படின்னா இதுக்கு எல்லாமே புதன் தான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் புதனுடைய பங்களிப்பு எல்லா கிரகங்களோடையும் ரொம்ப அதிகமாகவே உண்டு. பொதுவாக இந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் மூளை சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் அதே மாதிரி கோமா ஸ்டேஜில் போகக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கும் புதன் தான் முக்கியமான ஒரு காரண கிரகமாக இருக்குது. புதன் நல்லா இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. புதன் நல்லா இல்லாத ஜாதகங்கள் இந்த சனி ராகு கேது கூட சேர்ந்தக்கூடிய புதன் தான் மிகப்பெரிய நோய்களையும் மிகப்பெரிய தாக்கத்தையும் உடம்புல ஏற்படுத்துது. புதனுடைய பலம் இல்லாத ஜாதகங்களில் புதனுடைய பலம் கிடைக்கிறதுக்கும் புதனுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கும் நீங்கள் மரகதக்கல்லை யூஸ் பண்ணுங்கள். அதாவது மரகதக்கல்லை வந்து புதன் கிழமையிலையோ இல்லை ஆயிலும் கேட்ட ரேவதி நட்சத்திரத்தில் அன்னைக்கோ நீங்கள் வந்து மோதிர விரலையோ இல்லை சுண்டு விரலையோ இந்த புதனுடைய மரகதத்தை அணிஞ்சிக்கிட்டீங்கன்னா புதனுடைய பலம் உங்களுக்கு கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும்.